கோவையிலிருந்து உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இன்னைக்கு நான் வந்து மரணம்ங்கிற டாபிக்ல ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ பதிவாக பார்க்கலாம். மரணம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு முடிவான விஷயம்தான். அது ஒரு அபசகனமாக பார்க்காம எந்த ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு பொருள் உற்பத்தியானா அதுக்கு ஒரு அழிவுங்கிறது நிச்சயமானது. அந்த அழிவுங்கிறது முன்ன பின்ன இருக்கலாம், குறுகிய காலமா இருக்கலாம், நீண்ட காலமா இருக்கலாம். அதுக்கு விதிக்குட்பட்ட அழிவுகளை முன்னாடி நடக்கிற சில மரணங்களை பத்தின விஷயங்களை தான் நாம இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுல சைலண்ட் டெத், அமைதியான மரணம் அப்படிங்கறத பத்தி நாம இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது மரணங்கள்ல பல்வேறு ரூபத்தில் இருக்கு. நோய்வாய்ப்பட்டு மரணம் இறக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு உடல் அனைத்து பொருள்களும் சுருங்கி எந்த ஒரு உறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா செயல்படாம போய் மரணம் அடைகிறது ஒரு விதம், விபத்தினால மரணம் அடைகிறது ஒரு விதம், தற்கொலை செஞ்சுக்கிறது ஒரு விதம், பல்வேறு இன்சிடென்ட் மூலம் விபத்துக்கள், மற்றவர்களால் ஆயுதத்தால விபத்து மரணங்களை தவிர்க்கிறது, இப்படி பல்வேறு மரணங்கள் இருக்கிறது. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மரணம் வந்து சைலண்ட் டெத், அமைதியான ஒரு மரணம். அது பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்த்து பாடிட்டு இருப்பாங்க, அப்படியே டக்குன்னு இறந்துருவாங்க. ஒருத்தர் நிக்க நிக்க அப்படியே முடியலமா உட்காருவாங்க, அப்படியே டெத் ஆயிடுவாங்க, தூக்கத்துல டெத் ஆயிடுவாங்க. அப்போ ஒரு வித்தின் செகண்ட்ல அவங்களுக்கு எந்த விதமான ரோதனையும் இல்லாம அது எந்த வயதா இருந்தாலும் மரணம் அடைகிறது எப்படி, அதை பத்தின ஜாதகத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு எதன் அடிப்படையில மரணம் நடக்குது? ரெண்டே விஷயம், ஒன்னு ஹார்ட் அட்டாக்னால ஸ்ட்ரோக்னால திடீரென்று மரணங்கள் ஏற்படுறது, அல்லது ஒரு பெரிய அதிர்ச்சி, ஏதாவது ஒரு செய்தியை பார்க்கிறோம், ஒரு கருத்தை கேட்கிறோம், அப்படியே மரணங்கள். அப்ப இந்த ரெண்டு விஷயத்துக்கு காரணம் ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்புலதான் மரணங்கள் நடக்குது. இப்ப இதுக்கு என்ன கிரக காரணங்கள், இது எதனால ஏற்படுது, ஏன் இதை நாம இந்த வீடியோ பார்க்கிறோம் அப்படின்னா, இப்போ மரணத்தை யாராலையும் தள்ளி போட முடியாது, ஆனா மரணத்தை புரிஞ்சுக்கலாம். தள்ளி போடுறதோட அது என்ன ஏதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்ப ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, அதுல இத்தனை நாளுக்கு வரைக்கும் உங்களோட உயிரோடு இருப்பாங்கிறான்னு சொல்லுவாங்க, அல்லது அதுக்கு ஏதோ ஒரு ஆல்டர்னேட் பண்ணி அந்த நோயை தள்ளி போடலாம். விபத்துக்களுக்கு கூட ஒரு அடிபடுறாங்க, ஒரு கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, கோமா ஸ்டேஜுக்கு போறாங்க, அது ஒரு ஒரு இமீடியட்டா நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் கிடையாது. இப்படி ஒரு மரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிஞ்சு அதை பார்த்து கொஞ்ச நாள் கழிச்சு மரணம் அடைகிறது விட இமீடியட்டா வித்தின் செகண்ட்ல பேசிட்டு பேசிட்டு அப்படியே மரணம் அடைகிறது, பாடிட்டு மரணம் அடைகிறது. இன்னைக்கு கூட ஒரு டிவியில ஒரு மெசேஜ் பார்த்தேன், கேரளாவில் கொல்லத்துல வந்து ஒரு கல்யாண விசேஷம், நைட்டு வந்து வரவேற்பு நடக்குது, அந்த வரவேற்புல வந்து மணமகளோட அப்பா பாடிட்டு இருக்காரு, அது அப்படியே வீடியோவை ரெக்கார்டா போட்டிருக்காங்க, பாட பாட அப்படியே அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு, எடுத்து கூட ஹாஸ்பிட்டல் பாக்குறாங்க, அவங்க டெத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு காலையில அது அவங்களுக்கு அந்த மணமகளுக்கு தெரியாம மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த டெத்துங்கிற சம்பவத்தை சொல்றாங்க. இப்படி பல்வேறு ரூபத்துல படுக்கையில் இருந்தவங்க காலையில எழுந்திருக்கும் போது இறந்துட்டாங்க, படுக்கையிலேயே உயிர் போயிடுச்சு, நடந்துட்டு இருந்தாரு திடீர்னு ஏதோ உட்கார்ந்தாரு அப்படியே டெத் ஆயிட்டாரு. இந்த டெத்துக்கு வந்து பல பேர் வந்து ஒரு தன் குழந்தைகிட்டயோ குடும்பத்துக்கிட்டயோ வரவு செலவு பத்தியோ ஏதாவது ஒரு நிகழ்வுகளை பத்தியோ டாக்குமெண்ட் பத்தி எதையும் சொல்லாம கூட திடீர்னு மரணம் அடைஞ்சிருவாங்க. அந்த மாதிரியான கிரக அமைப்புகள் எதுன்னு பார்க்கறத நமக்கு இந்த வீடியோனுடைய முக்கியமான நோக்கமாகும். அதுக்கு மேஜரா இருக்கக்கூடிய ரெண்டு பிளானட் வந்து சனி கேது மட்டும்தான். இப்ப நாம அதுல வந்து ஆர்ட்டுக்குன்னு பாத்துட்டீங்கன்னா சூரியன் தான் மெயினான கோடு, அதுக்கு பாவம் வந்து நான்காம் பாவமும் குறிக்கும், ஐந்தாம் பாவமும் குறிக்கும். அது இன்னொரு வீடியோவில் இந்த நாலை எதுக்கு யூஸ் பண்ணணும், அஞ்சு எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இப்போதைக்கு இது ஒரு பேசிக் கான்செப்ட்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ யார் ஒருவருக்கு லக்னத்தோடையோ குருவோடையோ சனிக்கேது தொடர்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான க்ளோஸ் காம்பினேஷன்ஸ் லக்னத்தோடையும் வரணும், லக்னாதிபதியோடையும் வரணும், இந்த சனிக்கேது காம்பினேஷன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு வந்து சடன் டெத் அல்லது சைலண்ட் டெத்
அல்லது நல்லா பேசிட்டு இருந்தாரு, நல்லா இப்பதான் நடந்து போயிட்டு இருந்தாரு, இப்பதான் போனாரு, இப்ப பாடிட்டு இருந்தாரு, இப்ப பேசிட்டு இருந்தாரு, இப்ப போன்ல கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவங்க டெத் ஆயிடுவாங்க. இது பர்டிகுலர் ஒரு ஜாதகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுவே ஒரு ஜாதகத்துல பாருங்க, சூரியன் சனி மூன்றாம் பார்வையா பார்க்கிறாரு. ஆல்ரெடி கேது இங்கே இருக்க, இது ஒரு மகனோட ஜாதகம். அப்போ இங்க டிரான்சிட்ல கேது என்ட்ரு ஆன உடனே கேது என்றான உடனே பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து திடீர்னு அலுவலகத்துக்கு புறப்படுறதுக்காக புறப்படுறாரு, வாசப்படி வரைக்கும் வர்றாரு, வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுறாரு, ஏதோ முடியும் அப்படியே உட்கார்ந்துறாரு, உட்கார்ந்து அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி இப்ப இது வந்து சூரியன்கள் அப்பாவுக்கு எடுத்துட்டோம், இதே அப்படியே சந்திரனுக்கு எடுத்துக்கலாம், செவ்வாய்க்கு எடுத்துக்கலாம், இதையே அப்படியே லக்னத்துக்கு எடுத்துக்கலாம், லக்னாதிபதிக்கு எடுத்துக்கலாம், குருவுக்கு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஆட்டு குறிக்கக்கூடியது சூரியன், ஆட்டு குறிக்கக்கூடிய பாவம் சனிக்கேது, பிரெயின் குறிக்கிறது குருவும் சந்திரனும். இப்ப இந்த லக்னத்தோட குரு சனி கேது காம்பினேஷன்ஸ் இருந்து அதே மாதிரி திசாபுத்தி கோச்சார் வரும்போது இந்த சம்பவம் நடக்கும். கோச்சாரத்தில் இப்ப இன்னொருத்தருடைய மகன் ஜாதகத்திலேயோ மனைவி ஜாதகத்திலேயோ மகளோட ஜாதகத்திலேயோ இந்த காம்பினேஷன் இருந்தாலும் அந்த சம்பவம் நடக்கும். இது யாருக்கு பாக்குறோம்னா, இது சூரியனுக்கு பார்த்து அப்பாவுக்கு வந்துடணும், இது செவ்வாய் போட்டீங்கன்னா கணவனுக்கு மாறிடும். அப்ப இந்த இடத்துல கான்செப்ட் ரொம்ப முக்கியம். சூரியனுங்கிறது ஹார்ட் குடிக்குது, சனிங்கிறது அந்த ஹார்ட்ல வந்து திடீர்னு நிறுத்தத்தை குறிக்குது, கேதுங்கிறது அடம்பு குறிக்குது. சனி கேது சம்பந்தப்பட்டால் மரணம் திடீரென்று சாட்டா சைலண்டா வந்துடும். இதுவே ராகுவா இருந்ததுன்னா அது கோரமா தாமதமா நோயால கேன்சர் மற்ற வியாதிகள் மூலம் வரும். அதே செவ்வாயா இருந்தா விபத்துனால வரும், புதனா இருந்தா நரம்புகள் வெளியே வரும், சந்திரனா இருந்தா நீர்னால வரும், உடம்புல இருக்கக்கூடிய நீர்த்தன்மைகள்னால வரும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணத்துக்குள்ள நம்ம கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சுக மரணம்னு சொல்லலாம். இது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல ஒரு 75 வயசு 80 வயசு ஒரு கால இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து ஒரு சுப மரணம் கூட சொல்லலாம், சீக்கிரம் ஒரு விடுதலை. ஏன்னா இங்க என்ன விடுதலைக்கு என்ன காரணம்னா கருமாவும் கேதும் ஜாயிண்ட் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி ஜாதகங்களுக்கு வந்து சீக்கிரமான டெத், சைலண்ட் டெத், அந்த மரணம் வழி இல்லாத மரணமாக இருக்கிறது. அப்ப அது யாருக்கு ஏற்படுது அப்படின்னா லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ ஏக காலத்துல குரு சனி கேது தொடர்பு இருந்திருக்கணும், கோச்சாரத்திலேயே அதே மாதிரி தொடர்பு இருக்கணும், அல்லது தசாபுத்தியில தொடர்பு வரணும், அல்லது சூரியனுக்கு சனிக்கேது தொடர்பு இருக்கணும், பிறப்பு காலத்தில் இருக்கணும், கோச்சாரத்தில் தொடர்பு கொள்ளணும், அல்லது தசாபுத்தியில தொடர்பு கொள்ளணும். இது தனி ஒரு நபருக்கு சொல்றது. இதுவே மற்ற உறவினர்களுக்கு சொல்லும் போது அப்பாவுக்கு அந்த சூரியனை வச்சு பார்த்துக்கணும், அம்மா வந்த சந்திரனை வச்சு பார்த்துக்கணும், மனைவியா இருந்தா கணவனுக்கு கணவனா இருந்தா செவ்வாயை வச்சு பார்த்துக்கணும். இப்படி எல்லா கிரக அமைப்புகளை வச்சு ஒருவரோட மரணம் திடீர் மரணம் சுக மரணம்ங்கிறத நம்ம பிரிச்சு சொல்ல முடியும். நம்ம இது ஒரு பெரிய யோசனை, இது ஒரு சின்ன டாபிக்கா மட்டும்தான் பேசியிருக்கோம். மரணத்தை பத்தி இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம். இது ஒரு சுக மரணத்துக்கான, ஒரு அமைதியான மரணத்துக்கான, ஒரு சைலண்ட் டெத்துக்கான ஒரு சின்ன எவிடன்ஸ். அதுக்கு காரகிரகம் சனிக்கேதுங்கிறத மறந்துடாதீங்க, சூரியனோட சனிக்கேதுங்கிறத மறந்துடாதீங்க, லக்ன லக்னாதிபதி குருங்கிறதையும் மறந்துடாதீங்க. இது ஒரு வேகமா எடுத்த வீடியோ இருந்தாலும் பொறுமையா ரெண்டு தடவை கேட்டு பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு இது ஒரு பெரிய சூட்சமும் ரகசியமும் இருக்கு. ஏன்னா ஒரு வீடியோலையும் உங்களுக்கு எல்லா ரகசியத்தையும் எல்லா சூட்சமத்தையும் நம்ம கொடுத்துட முடியாது. அது கால தேச வர்த்தமானத்தை பொறுத்துதான் எந்த விஷயத்தையும் சரக்கையும் வெளியில கொடுக்க முடியும்னு கூறி வாய்ப்பு கூறி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நல்லதா ஒரு வீடியோவில் தொடர்பு கொள்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.